குவைத் தீ விபத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பிரபுராவ் இணைப்பில் இருக்கிறார். பிரபுராவ், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக, குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 30 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்திருந்த நிலையில், தொடர்ந்து தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதில் உள்ளார்களா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடந்து வரும் நிலையில், இன்று காலை ராமநாதபுரம் அடுத்த தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த ராமு என்பவர் அந்த குவைத் நாட்டில் உள்ள ஒரு தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்து வந்த நிலையில், அவர் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்த போது இந்த தீ விபத்தின் போது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் இந்த தகவலை அவருடைய பெற்றோருக்கு அவருடன் பணியில் இருக்கக்கூடிய உடன் வேலை செய்த நபர் ஒருவர் கூறியதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் இந்த ராமு உயிரிழந்தது குறித்து இதுவரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் தொடர்ந்து அவர் குவைத்தில் இருக்கும்போது அவரிடம் உடன் வேலை செய்தவர்கள் மற்றும் அந்த நிறுவனம் உள்ளிட்டவற்றில் அந்த அவர்களின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் தொடர்பு கொண்டு கேட்டு வருகின்றனர். இருப்பினும் தற்போது அவர் உயிரிழந்ததாக தகவல் மட்டுமே வெளியாகியுள்ளது.